வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷனாக ஆலில் போட்டுக்கோங்க. என் பெயர் வில்சன். நான் 12 வயது முதல் காதல் நோயால் அவதிப்படுகிறேன். எனக்கு தினம் சினிமா பீச்சு சென்று காதல் செய்ய ஒரு பெண் தேவைப்படுகிறது. இதுவரை கம்பெனி கொடுத்து உதவியவர்கள் நிர்மலா, பாத்திமா காலேஜ். நான் உங்களை லவ் பண்றேங்க. சார் ஒரு கேன. ஏய் ஏய், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? உங்களோட கேள்வி என்ன? உள்ள பார்த்து கூட தெரியல, யாருனே தெரியாது எனக்கு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. இருங்க. நீங்க
கூப்பிடு கூப்பிடு, யார வேணாலும் கூப்பிடு, ஆனா நான் இந்த இடத்தை விட்டு நடந்த மாதிரி தெரிஞ்சுக்க. உங்க ஆள் இருக்காங்களா? ஆள் இருக்காங்களா? இருக்காங்க. எனக்கு எனக்கு ஆள் இல்லாம நான் வந்து ஒரு ஆளா வந்து நின்னு கிட்ட பேசினிருக்கேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. உங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற ப்ளீஸ், டைவ் செய்து போவாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பைத்தியம் முடிச்சோன்னு நினைக்கிறேன். இருங்க இருங்க ஒரே நிமிஷம். இந்த கை உங்களுக்கு, இந்த கால் உங்களுக்கு, இந்த கை உங்களுக்கு, இந்த கால் உங்களுக்கு. நீங்க போனையும் வச்சுக்கோங்களா, நான் பாயில கத்தி வச்சிருக்கேன். எத்தனை கட் பண்ணி பங்கி பைத்தியம் ஆயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரு. ஐயா கட் பண்ணிக்க, கத்தி கொடு. நான் நாளே கட் பண்ணுறேன். கத்தி கொடு. இருங்க ஏய் உட கத்தி கொடு. இருங்க பாயில வச்சிருங்க, வச்சிருக்கங்க. இருங்க அப்புறம் இங்கே நான் கண்ணு தண்டமா வெட்டி இங்கே படுத்துருவோம் ரோட்ல. நான் லவ் பண்றேன் சொல்றேன்ல, அடிக்கிறீங்க. இருங்க இருங்க, எத்தனை முறை தான் இருங்க, அஞ்சு நிமிஷம். அதெல்லாம் அதெல்லாம் அவங்க எதுவும் சொல்லி நானே கொண்டு வர்றேன். நீ யாரு? எது அதுக்கு என்னப்பா? விடு, இந்த கிளிக்கிறாள் எந்த ஊர் காரியா இருப்பா? இல்லடி, இப்ப அவனுக்கு போன் பண்ணதா கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். இருங்க இருங்க, நான் அஞ்சு நிமிஷம் சொன்னேன், அஞ்சு நிமிஷம் கூட ஆகல சரிங்களா? ரெண்டு நிமிஷம் கூட ஆயிருக்காது. மழைலாம் வரலைங்க. இருங்க, நான் உங்களை லவ் பண்ற சின்சியரா. நீங்க என்ன சொல்றீங்க அதை சொல்லிட்டு போங்க. நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே இங்க நின்னு நீங்க பேசுறது எவ்வளவு பேர் பாத்துட்டு போயிருக்காங்க தெரியுமா? இதுல யார் யார் எங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு என்ன எதுவுமே தெரியல. வீட்டுல போய் சொல்லியிருந்தா எங்களை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம். இப்ப வீட்டுல அவ போய் சொல்லியிருந்தா சொல்ல மாட்டாங்க. ஏன் இப்படி பண்றீங்க? எவ்வளவு பேர் பாத்துட்டு போறா தெரியுமா? அசிங்கமா இருக்க. நான் இருமா ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். ஏன் சிரிக்கிறீங்க? எங்களே வீட்டுல வந்து கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க. எங்களெல்லாம் அனுப்புறது அவ்வளவு பேசு கிடையாது. நாங்களே வந்து கிராமத்துல தான் படிக்கிறோம். பாக்கிறதுக்கு இப்படி இருக்கும் பாக்குறீங்களா? இவ்வளவு தூரம் வந்து படிக்கிறோம், ஏன் இப்படி பண்றீங்க? இவ்வளவு யார் யார் பாத்துட்டு போனாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியல. இவ்வளவு பேர் பாத்துட்டு போறாங்க தெரியுமா? இவ்வளவு அசிங்கமா இருக்கு. இருக்கிற உண்மை சொல்லிதானுங்க. அவன லவ் பண்றா லவ் பண்றதான சொல்லி அவன உங்களை தான் லவ் பண்றான். யார சொல்றீங்க? உங்களை தான் லவ் பண்றேன் நானு. ஏய் நிஜமா? இதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். ஏய் இருங்க இருங்க இருங்க, ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இருங்க. கையெடுங்க கையெடுங்க. இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்ப என்ன என்ன லவ் பண்றீங்களா? ஆமாங்க, உங்களையும் லவ் பண்றேன், உங்களையும் லவ் பண்றேன். சரி, என்ன லவ் பண்றீங்க தானே? ஆமா. யாரு கால் பண்ணி வர வைக்கிறேன்? நீங்க ஒரு ஆம்பளை இருந்தா அவன் கிட்ட அவன் முன்னாடி சொல்லுங்க என்ன லவ் பண்றீங்க. போ 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 போ, கூப்பிடு கூப்பிடு. உன் ஆளுங்களை கூட்டி வா, என் சொந்த காலையில கூட்டி வரேன். யாரோட ஆளுங்க பெரிய ஆளுங்க பாப்போம். போ. ஓகேவா? சொல்றேங்க, யார்கிட்ட வேணா நான் சொல்றேன். உங்க வீட்ல எப்படி இருந்தாலும் பேச தான் போறது. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க அசிங்களா கம்மி இருங்க. ஏங்க உங்களை லவ் பண்றேன் தாங்க சொல்றேன். நான் பிரச்சனை இல்லை. நான் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. இரிட்டேட்
இல்லங்க இது ஒரு பண்ணுக்குதாங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ, உங்க ஃப்ரெண்டு சொல்லிதான் பண்ணது இது, சரிங்களா? ஏங்க உங்களுக்கு உண்மையிலே ஆள் இருக்காங்க, ஆனா ரொம்ப பாவம் உங்க ஆளு, இந்த மாதிரி அடிக்கிறீங்களே போட்டு. நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல, அப்படி ஒரு அடிடாது. பாவங்க ஆனால் அவர் காலம் முழுக்க எப்படி தான் குடும்பம் நடத்த போகிறான்னு தெரியல உங்க கூட. ஓகேங்களா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லிவிடுங்க. நெட்டிசன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெட்டிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்கள் பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையாக இருக்கேடா.